கோவை மாவட்டம் காந்தையாற்றின் பாலம் நீரில் மூழ்கியதால் மக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் மோட்டார் படகு போக்குவரத்து சேவை துவக்கப்பட்டது. காந்தவயல், காந்தையூர், மொக்கைமேடு, உள்ளியூர் ஆகிய கிராம மக்களுக்காக காந்தையாற்றின் குறுக்கே பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் நீர்த்தேக்க உயரத்தை சரியாக கணக்கிடாமல் கட்டப்பட்டதாகவும் இதனால் பாலம் வருடத்தில் 6 மாதங்கள் நீரில் மூழ்கி விடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் மக்கள் ஆற்றை கடக்க பரிசலை பயன்படுத்தி வரும் நிலையில் அதனை தவிர்க்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மோட்டார் படகு சேவை துவக்கப்பட்டது. இதனை வட்டாட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். இப்படகில் மாணவர்கள், முதியவர்கள் இலவசமாக பயணிக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.